அனைவருக்கும் வணக்கம் அன்புடன் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம புறநானூற்றுல நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது பாடலாக இருக்கக்கூடிய நரிவெரு தலையாரனுடைய பாடலை பார்க்க போறோம் பல்சான்ந்திரீரே பல்சான்றீரே கயல்முள்ளன்ன நரைமுதிர் திரைகவுள் என்பதாக தொடங்குகின்ற பாடலை பத்தி நாம முழுமையா இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் பலவாகிய சிறந்த குணங்கள் அமைய பெற்ற சான்றோர் பெருமக்களே பலவாகிய சிறந்த குணங்கள் அமைய பெற்ற பெருமக்களே மீனினுடைய முல்லை போன்ற வெண்மையான நரைமுடி மிக்க சான்று பெருமக்களே உங்களுடைய தோல் சுருங்கிவிட்டது கண்ணங்களும் சுருங்கிவிட்டது இருப்பினும் உங்களுடைய முதுமையால் எந்த ஒரு பயனுமே இல்லை என்று சொல்கிறார் நரிவுறுத்தலையார் பலவாகிய சிறந்த குணங்கள் அமைந்தவர்களே மழுவாகிய கூர்மையான ஆயுதத்தை உடையவன் மிக்க வலிமையுடையவனாகிய யமன் அவன் ஒரு நாள் பாசத்தால் உங்களுடைய உயிரை கட்டி கவர்ந்து வரும்போது நீங்கள் வருத்தப்படுவீர்கள் அதற்கு முன்னதாக பிறருக்கு நீங்கள் நல்வினை செய்யுங்கள் அப்படி செய்ய முடியாவிட்டாலும் தீவனை செய்வதையாவது கைவிடுங்கள் அவ்வாறு தீவனை செய்வதிலிருந்து நீங்கள் நீங்கி வாழ்வதே இந்த பிறவியில் எல்லாரும் விரும்பி ஏற்கக்கூடியது அது மட்டுமல்லாமல் மறுமையாகிய நல்ல வழியாகிய அந்த சொர்க்கத்தின்கண் செல்லும் வழியையும் அதுவேயாகும் என்று சொல்கிறார் சொர்க்கத்திற்கு செல்லும் வழியும் அதுவே என்று நரிவிருத்தலையார் சொல்லுகிறார் தலையார் சேரமான் கருவூர் ஏறிய ஒள்வால் கோப்பெருஞ்சேரல் இரும்பறைக்கு புலவராக இருந்தவர் அவருடைய அரசவையில் இருந்த அமைச்சர் மற்ற புலவர்கள் எல்லோரும் மன்னனுக்கு எதிரான ஒரு செயலிலே ஈடுபட்டிருந்தார்கள் அதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத நரிவருத்தலையார் அந்த சான்ற பெருமக்களை இடித்து அறிவுரை சொல்வதாகத்தான் இந்த பாடல் புனையப்பட்டிருக்கிறது இதிலே முக்கியமான கருத்து என்னவென்றால் நல்லது செய்தல் ஆற்றி ராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் என்பதுதான் பிறருக்கு உங்களால் நன்மை ஏதாவது செய்ய முடிந்தால் நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஒருவேளை உங்களுக்கு நல்லது செய்ய விருப்பமில்லை என்றால் தீவனை செய்வதையாவது நீங்கள் கைவிட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார் அறிவுறுத்தலையார் இது இந்த உலகத்திலே மனிதர்களாக மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் உரிய கடமை என்றுதான் சொல்ல வேண்டும் பிற உயிர்களுக்கு தீங்கு செய்வது நம்மை கொடுமையான நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படி கொடுமையான நரகத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டுமா என்பதாக நரிவுறுத்தலையார் பேசுகிறார் வாழ்கின்ற காலத்திலேயே பிறருக்கு நன்மையானவற்றை மட்டும் செய்ய வேண்டும் என்னும் கருத்தமைந்த ஒரு முறையிலே இந்த பாடலை பாடியிருக்கின்றார் இந்த பாடலானது பொதுவியல் திணையாலும் பொன்மொழிக் காஞ்சி துறையாலும் அமைந்த பாடலாகும் உலகில் வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் பொதுவான நீதிகளை சொல்லக்கூடிய முறைகளே இந்த பாடல் அமைந்திருக்கின்றது நரிவரு தலையார் என்பது அவருடைய தலையினுடைய தோற்றத்தை வைத்து வந்த பெயர் என்றும் அவருடைய ஊர் நரிவுரு என்பதும் தலையார் என்பது அவருடைய பெயர் என்பதாகவும் அவர் மிகுந்த நோய்வாய்ப்பட்டிருந்த காலகட்டத்திலே சேரமன்னன் உதவியதாகவும் செய்திகள் தெரிகின்றன நன்றி